ஏ கண்ணே, ராசகுட்டி, இன்னைக்கு சனிக்கிழமை கண்ணே, தலைக்கு என்ன வெச்சு குளிப்பாட்டுறதுக்கு ஆறுமுகத்தை வர சொல்லிருக்கேன். நீ பாட்டுல நேரமே எந்திரிச்சு குளிச்சிடாத கண்ணே. ஏண்டா டேய், ராத்திரி பூரா ராசகுட்டி ஜிர்ரு ஜிர்ன்னு மூக்கு உறிஞ்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கோழி சுப்பு வச்சு கொடுக்கணும் காலையிலே சொன்னல, என்னமாட கோழி உரிக்கிறீங்க? ஏ வேலே, ராசகுட்டி வெளியே போறதுக்கு மோட்டார் சைக்கிள் தொடச்சு ரெடியா நிக்கணும், இல்ல பிச்சு போடுவேன். என்னங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்? வாங்க. போங்க. அவனை பத்தி அதையும் விசாரிக்கிறது அவங்க ஆத்தாக்காரிக்கு தெரிஞ்சது. கையில கொள்ளி கட்டியோட வந்துருவான். யாருங்க அது? ஐயோ, நான் ஒண்ணு கேக்கலீங்க. என்னாச்சுங்க? தபால்காரரு என்ன பார்த்து தலைதறிக்க ஓடுறாரு? அவர் ஓடுறது இருக்கட்டும், நீ எதுக்கு நேத்துல கையில கொள்ளி கட்டியோட வந்த? வாசல்ல ஒரு கரை அம்புத்து அசிங்கமா இருக்கு, அதுக்கு வக்கி எடுத்துட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். போஸ்ட்மேன், உன் பையன் கலர் கலரா போட்டோ எடுத்து வச்சிருக்கானே, என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதெல்லாம் கேட்காதப்பா, அத கேட்டா ஆத்தாக்காரி கோவிச்சுக்கிட்டு கையில கொள்ளி கட்டையோட வந்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு தகுந்தாப்புல நீயும் கொள்ளி கட்டையோட வந்த, தப்பிச்சா போதும்னு ஓடிட்டார். ஆமா, துரை என்ன பண்ணிட்டு இருக்காரு? குளிச்சிட்டு இருக்காப்ல, இப்ப ரெடியாயி வந்துரும். ஆஹா, அவர் ரெடியாயி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆகாரமா? ஆமாங்க, குழந்தை சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா நல்லாவா இருக்கும். என்ன கண்ணு பொறப்புல?
அப்ப எதுவுமே கொடுக்கல. என்னடா கொடுக்க சொல்ற? இத்தனை நாள் நான் உனக்கு கொடுத்து கெடுத்தது போதும், இனிமே நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். நாலு நாளைக்கு ஒரு தடவை என் பிள்ளைகிட்ட வம்பல் காட்டி உங்களுக்கு தூக்கமே வராதாக்கும். ஏண்டி எப்போ என்கிட்டே எகிரிக்கிட்டு இருக்கிய? ஊதாரித்தனமா ஊர சுத்திக்கிட்டு இருக்கான். இவனை ஒரு தடவை கண்டுச்சிருப்பிய நீ? என்னத்த என் பிள்ளை ஊதாரித்தனமா சுத்தாங்கிறீங்க? அவன் என்ன குடிச்சிட்டு கூத்தியால வச்சுக்க தெரியுறான்? இந்த காலத்துல பொட்டுக்காரி நிலம் வச்சிருக்கவன் போடுற போடு சொல்றதுக்கு இல்ல. என் பையன் பொட்டாட்டம் போறான், பொட்டாட்டம் வர. எல்லாம் சரிடி, அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வேண்டாம். கல்யாணம் காட்சின்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா எல்லா பொறுப்பு தன்னால வந்துடும். கூடுங்க. பொட்டிசாவி தொலைஞ்சு போச்சு. எடுத்து ரெடியா வச்சிருக்கீங்க, அப்புறம் என்னத்துக்கு பிள்ளை கிட்ட மல்லு கட்டுறீங்க? இந்த கண்ணு கூலிங் கிளாஸ் போட்டுக்க கண்ணு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இது பாரு கண்ணு, வெய்ய காலம், ஊருக்குள்ள அங்கங்க அம்மா போட்டிருக்குது. ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்காம நேரத்தோட வீட்டுக்கு வந்துறேன். என்ன ஏண்டா செம்புலி, எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? வர வழியில மணியக்காரர் புடிச்சுட்டாரா? ஆமா, நேத்து வந்து மணியக்காரர் குய்ய முறையு கத்திட்டு போறாரு. அவர் விட்டு நாய நீ கடிச்சிட்டியாம? ஏண்டா? அது என்ன கடிச்சது? ஆனால் நானும் திருப்பி கடிச்சு வச்சேன். சரி சரி, இந்தா இதுல சாத்துக்குடி சூசு, தக்காளி சூசு, பழம் எல்லாம் வச்சிருக்கேன். அரை மணி நேரத்துக்கு ஒருத்தரம் ஏதாவது எடுத்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ வாயில போட்டுக்காத. இல்ல போ. என்ன இல்ல, புளி நகை உள்ள மாட்டிட்டு இருக்கு, வெளிய வர மாட்டேங்குது. வெளியில எடுத்து விட்டா போகுது. என்னடா அது மோட்டர் சைக்கிள் மேல ஏறி நின்னுட்டு இருக்க? அவர் கூட சரி சரிக்கு உட்கார்ந்தா அவ்வளவு மரியாதை இருக்காதுங்க. ஆத்தா திட்டம் வராதா? சரி கண்ணு, கால புடிச்சு கேட்டுக்கிறேன். இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது கட்டிவிடுறேன். ஐயா பண்ணா நான் எங்க ஞாபகம். வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 1000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாருங்க, 6 மாசம் ஆகி திருப்பி கொடுக்கல. அதான் ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்ணிட்டு இருக்கேன். ஏயா, ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன், எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டு ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்ற? அதானே ராஜ்குட்டினா ஒரு பயம் வேண்டாம். மரியாதை எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லு. எடுத்து வைக்க சொல்லியா? எடுத்து வைப்பா. எல்லாம் ராஜ்குட்டி 10000 ரூபாய் ராஜ்குட்டி. நான் சொன்னேன்னு சொல்லி என் ஐயங்கிட்ட போய் 10000 ரூபாய் பணம் வாங்கிக்கோ. ராசுகுட்டி நீங்க மகராசா இருப்பீங்க. ஆகாதா தூயா மாரீரா. என்னடா படுத்து பேரு? அது சொன்னே பசங்க நீங்க வாங்கடா. என்னடா படம் அது? அகத்தியர். அப்படின்னா அது ஒரு ஆள் பேரு. யார் இருந்தாலு? மாமுனிவர். என்னடா அந்த மாமுனி ஈவுனிங்கடா? டேய் பரவா ராஸ்கோல், ஐயாவுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொல்டா. மாமுனிவர்னா சாமியாரியா? சாமியாரா? ஏன் அந்த சாமியாரா போனா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏண்டா கீழ 100 போஸ்ட் அடிச்சிருக்காரு? என்னது அதிவிரைவில் நாகசக்தி? நாகசக்தியா? அதுவும் ஏதோ பாம்பாட்டி படம் மாதிரி தான் இருக்கு. வணக்கம் ராஸ்குட்டி. வணக்கம், இங்க வா. டேய் நீ போட. என்ன ராஸ்குட்டி இவ்வளவு தூரம்? என்ன அது அகத்தியர், சாமியார் படமும் பாம்பாட்டி படமும் போட்டுக்கிட்டு வேற எதாவது சண்டை படமும் உனக்கு கிடைக்கலையா? அது வந்துங்க ராசுக்குட்டி. என்னையா வந்து போயிட்டு கொட்டாக்கி தீ வச்சு கொடுத்தனுமா? உனக்கு தெரியுமில்ல ராசுக்குட்டி எம்ஜிஆர் படம் தான் பிடிக்கும்னு. 2 நாளைக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி போட வேண்டியதானே? இந்த படத்துக்கு எல்லாம் பொட்டிக்கு 50000 கொடுத்தா போதுமுங்க. ஆனா எம்ஜிஆர் படம்னாக்க பொட்டிக்கு 12000 கொடுக்கணுங்க. ஒன்னு பண்ணு, நான் சொன்னேன்னு சொல்லி எங்க கிட்ட ஒரு 12000 ரூபாய் வாங்கி சாயங்காலம் ஒரு எம்ஜிஆர் படம் போடு, நான் வந்துறேன். சரி ராசுக்குட்டி. பார், நாங்க ராத்திரி வர்றதுக்கு 11:30 ஆகும். அதுக்கு முன்னாடி நீ ஆட்டங்கிட்ட ஆரம்பிச்ச அப்புறம் டூரிங் பேக்கேஜா தும்சம் பண்ணிடுறேன். ஜாக்கிரதை. நேரம் தூங்கிட்டீங்களா? ஆமாங்க. Thank you.
ஏனுங்க இன்னும் எண்ணத்துக்கு ஒலாத்திக்கிட்டே இருக்கிறீங்க, தடுக்கல வாய மூடி. எவனோ எங்கேயோ ஜப்தி பண்ணா இவனுக்கு என்ன, 10,000 ரூபாய் எங்க அப்பன் வாங்கிக்க. இவனுக்கு எம்ஜிஆர் படம் பார்க்கணும்னு ஆசை இருந்தா டவுன்ல போய் பார்க்க வேண்டியதுதானே. அந்த படப்பொட்டிக்கு 12,000 ரூபாய் அதையும் எங்க அப்பன் வாங்கிக்க. இன்னைக்கு அவன் வரட்டும். டேய் இந்த பக்கம் வர்றான். ஏய் கால தூக்கி நல்லா மேல வச்சுக்கோங்க. எதுக்கு அடா, ஒரு ஆட்டத்துக்கு 12,000 ரூபாய் செலவு பண்ணி படம் பார்க்கற சும்மா வா, நல்லா கால தூக்கி மேல வச்சுட்டு ஆனந்தமா படம் பாருங்க. அந்த பக்கம் உட்கார. இங்க படம் மாட்டாங்க, அங்க பாரு உட்கார. அம்மா என்னை விட்டு நீங்க போகவே மாட்டீங்கம்மா. ரொம்ப காலத்துக்கு என் கூடவே இருப்பீங்க. சொன்னா கேளுங்க, இந்நேரத்துல என்னத்துக்கு அவங்க கிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு. பாவம் என் புள்ள, படம் முடிஞ்சு 1 மணிக்கோ 2 மணிக்கோ அசதியா வருவான். ஆமா ஆமா, அசதி ஆகுறதுக்கு நாள் பூரா மம்பட்டியை புடிச்சு பிறந்து கட்டிட்டாரு. அவன் எப்படி போறதில்லடி, நானாச்சு அவனாச்சு. அப்படி சும்மா படம் பார்த்துட்டு இருக்க. கலர் மாத்திர சொன்னா கேளுங்க, இந்நேரத்துல சண்டை கட்டி என் புள்ள கோச்சுக்கிட்டு சாப்பிடாமே தூங்கிடுவாங்க. உன் பையன் ஒரு படம் போயிட்டு இருக்கான், அத பத்தி உனக்கு கவலை இல்ல. ஒருவேளை சோத்துக்க கவலைப்படுற. எங்க எங்க சொன்னா கேளுங்க. என்ன சிம்பிளி சொல்லுங்க, நம்ம மோட்டர் பைக்ல அந்த புடுபுடு சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ராக்கெட் சைலன்சர் ஒன்னு இருக்கான், அதை வாங்கி மாட்டோம்னா சத்தம் பிரமாமா கேக்கும். அது மட்டும் இல்ல, அப்புறம் அந்த டாங்கி ஆறனோ கழுதா ஆறனோ என்னமோ சொன்னாங்க, அதை கூட அவசியம் வாங்கி மாட்டிருந்தா. ஆமாமா, அதை மாட்டி அடிச்சான்னு வைங்க, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே பையன் வரானு, ஐயன் வில விளத்து நடுநடுங்கி நிக்க மாட்டாரு. என்ன சொல்றீங்க? ஏண்டா இவ்வளவு தூரம் ஜபர்தஸ்தா பேசிட்டு வர்றியே, உங்க அப்பா என்ன நோட் அடிக்கிற மிஷினா வச்சிருக்கான், செலவு பண்றதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம். நீ என்ன எப்ப பாரு காசு பண்றது பத்தியே பேசிட்டு இருக்க? நான் கேட்காம வேற ஏவன்டா கேப்பான்? நீ நெருக்கா பெத்த பெத்தது சொத்தை காப்பாத்துறதுக்கு அழிக்கிறதுக்கு இல்ல. இது ஒண்ணு நீ சம்பாதிச்ச சொத்து கிடையாது, எங்க தாத்தா சம்பாதிச்சது. தாத்தாவா? ஆமா, தாத்தா சம்பாதிச்சத அனுபவிக்கிறதுக்கு பேரன் உரிமை இருக்கு. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இது செல்லும். ஓட்டுக்கா. ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்குதுங்க. ஐயோ ஓடியாங்களே. தெரியாச்சு என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதுங்க. ஏ சிம்பிளி, ஓடி போய் வைங்கிற கூட்டம் போ. என்னாச்சு?